வணக்கம். நேற்று சட்டமன்றம் கூட்டத்தொடர் ஆரம்பித்த உடனே வந்து காவிரி நீர் பிரச்சனையை தான் முதல் ஸ்டார்ட் பண்ணாங்க. திமுக சார்பாக வந்து காவிரி நீர் பிரச்சனையை வந்து மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தமிழகத்துக்கு தேவையான தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு ஒரு உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. மத்தியில் பாஜக இருக்குது, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி செய்து இவங்க தனி தீர்மானம் கொண்டு வர்றது வந்து மத்திய அரசை குறை சொல்கிறதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் அந்த தனி தீர்மானத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரு அப்படிங்கும்போது பெரிய ஒரு பிரச்சனையாக இது பார்க்கப்படலை. ஆனால் மத்திய அரசை பற்றி எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான ஒரு தாக்கமும் இல்லாமல் அதை வந்து அப்படியே அமைதியாக விட்டுட்டாரு அப்படிங்கிற கோபம் திமுக அரசுக்கு இருக்குது. ஏன் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி முறிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறவர் மத்திய அரசை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஏன் தயக்கம் காட்டுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை சட்டத்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். காவிரி நீரை திறந்து விடணும், தமிழகத்துக்கு தேவையான அளவு தண்ணீரை திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதன் பிறகு வந்து மத்திய அரசு வந்து காவிரி ஒழுங்காற்றுக்குழு அதே போல் காவிரி மேலாண்மை ஆணையம் இது ரெண்டையுமே அமைச்சிருக்காங்க. இவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ரெண்டு மாநிலங்களுக்கும் இடையே எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு குழுவும் ஆணையமும் இணைஞ்சு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா காவிரி நீரை வந்து பகிர்ந்து அளிப்பாங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் போட்டிருக்கு. இதுதான் வந்து பாஜக அரசு வந்து இது செய்ய தவறுது அப்படிங்கிறது தான் இந்த தனி தீர்மானத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீர்மானத்தில் வந்து ஒரு திருத்தம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்ன அந்த விஷயம் பிடிக்கல. என்ன எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அப்படின்னா பாஜகவை எங்கேயுமே வந்து வலியுறுத்திடக்கூடாது, தவறாக வலியுறுத்திடக்கூடாது, தவறாக முன்னுதாரணத்துக்கு கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட தீர்மானமாக இருக்குது. இதை தான் வந்து வலியுறுத்தி இருக்கிறார், அதை நாசுக்காக சொல்லியிருக்கிறார், அதை தான் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து வாங்குவாங்கன்னு வாங்கி விட்டார். எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியிலேருந்து விலகிட்டோன்னு சொன்னாலும் இன்னும் அந்த பழைய பாசம் இருந்துக்கிட்டே இருக்குது. விவாகரத்தான கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்குமோ, கணவனை விவாகரத்து பெற்ற பிறகு அந்த மனைவிக்கு வந்து கணவன் மேலே பாசம் இருக்குமோ அந்த பாசத்தோடு தான் இன்னமும் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறார். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அவருக்கு வந்து பாஜக விட்டு விலகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது பொய்யா கூட இருக்கலாம், இல்லை பாஜக முன்ன நமக்கு செஞ்ச உதவிகள் எல்லாம் மறக்காமல் இன்றைக்கி பாஜகவை வந்து ஆதரிக்கிற மனநிலையில் இல்லைனாலும் அந்த அன்பு பாசம் எல்லாமே இன்னமும் தொடருது அவருக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னும் பாஜக ஆதரவு மனநிலையில் அவர் இருக்கிறாங்க, அவங்க கூட்டணியை விட்டு வெளியே வரல, ரொம்ப ஜாகிரதையாக இருங்க, கூட்டணி கட்சியிலேருந்து விலகி போகிறவங்கன்னு நினைக்கிறவங்க, இல்லை அவங்க கூட கூட்டணி வைக்கணும்னு யோசிக்கிறவங்க கொஞ்சம் விலகி கொஞ்சம் யோசித்து நடந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கிற மாதிரி தான் அமைச்சர் வந்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏற்கனவே வந்து ஜூன் ஜூலையிலேருந்து வந்து எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்வார் அப்படின்னா விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவர் வந்து தமிழ்நாடு அரசு முதலமைச்சர், வக்கீல்லாத முதலமைச்சர், வந்து துணிச்சல் இல்லாத முதலமைச்சர், இவர் வந்து எப்படி வந்து செயல்படுவார், மத்திய அரசுக்கு எப்படி அழுத்தம் கொடுப்பார் அப்படி இப்படின்லாம் பேசினார். இதே சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது இவர் வந்து அழுத்தம் திருத்தமாக ஏதாவது பேசியிருக்கணும். அப்போ வந்து அங்கே பேசுகிறவர் காவிரி நீருக்காக வந்து செய்தியாளர்கிட்ட பேசுகிறவர் ஏன் இதை வந்து சட்டசபையில் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் ரகுபதி எழுப்பியிருக்கிறாரு. அதே போல் வந்து கர்நாடக அரசுகிட்ட பேசி பேச்சுவார்த்தை நடத்தி மத்தியில் இருக்கிற அந்த மேலாண்மை ஆணையம் வந்து தண்ணீரை திறந்து விடணும், மத்திய அரசோட வேலை தான் இது, பாஜகவோட வேலை தான் இது, இந்த விஷயத்தை வந்து அவங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு எதிராக வந்து ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க, கர்நாடகாவில் இருக்கிற அரசு வந்து காங்கிரஸ் தான், காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறது திமுக தான், ஏன் வந்து காங்கிரஸ் மேலிடத்துட்டு சொல்லி இவங்க வந்து காங்கிரஸ் மூலமாக வந்து தண்ணீரை திறந்து வைக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி டைரக்ஷனை மாற்றி எதிர்கட்சியெல்லாம் ஒரு மாதிரி பிரச்சனையை உருவாக்குறாங்க. இதுக்கு தான் வந்து ரகுபதி வந்து இப்படி ஒரு பிரச்சனையாக தூக்கி போட்டார் எடப்பாடி பழனிசாமி மேலே. எடப்பாடி பழனிசாமி துணிச்சல் மிக்கவர் அப்படின்னு சொல்லிக்கிறார்ல, அவர் வந்து மத்திய அரசை வந்து ஏன் பேச மாட்டேங்கிறாரு, எடுத்து கேள்வி கேட்டுக்கலாமே, மத்திய அரசு வந்து இந்த விதத்தில் நடவடிக்கை எடுத்துருக்கலாமே, ஆணையமும் காவேரி குழு ஒன்றிய குழுவையுமே வந்து கண்காணிக்க சொல்லி அவங்க துணை இராணுவப்படையை வச்சு காவேரியில் வந்து தண்ணீரை திறந்து விட விட்டுருக்கலாம்ல, தமிழகத்துக்கு தேவையான தண்ணீரை திறந்து விட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஏன் துணிச்சலாக சில விஷயங்களை வந்து பேசவே இல்லை, அதே வந்து வெளியே வந்து பேசும்போது அந்த மாதிரி பேசுகிறவர் இப்போ வந்து ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கேள்வியுமே அடுக்கி வச்சிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் பேசும்போது மத்திய அரசை கண்டித்து ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக வந்து ரகுபதி வந்து சொன்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அப்புறமா இப்போ வேலுமணியோட பிரச்சனைக்கு போவோம். வேலுமணிக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய சகோதரர் பையனுக்கு கல்யாணம் திருமணம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 மாடு வந்து இறக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதிமுக திமுக
முன்னாள் அமைச்சர்கள் வந்து பழக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். திமுகவில் இருக்கிற அமைச்சர்களோட முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் பழக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த லிங்க் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்து வேலுமணியோட அண்ணன் பையனோட திருமணம் நடக்குது கோயம்புத்தூரில், 5 நாள் திருமணம். அந்த திருமணத்துக்கு எல்லா மாவட்டத்திலேருந்தும் முக்கியமான நபர்கள், நிர்வாகிகள் எல்லாத்தையும் வர வைக்கிறார். பத்திரிகை எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, எல்லாருமே வர்றாங்க. அப்படி வர்றவங்களுக்கு வந்து 5 நாள் கல்யாணம் நடக்குது. வடநாட்டில் தான் வந்து இந்த 5 நாள் கல்யாணம் எல்லாமே நடக்கும். அதே போல் வந்து இந்த 5 நாள் கல்யாணம் பண்ணுறார், அதில் 2 நாள் மட்டும்தான் கல்யாணம், அந்த உறவினர்கள் எல்லாருமே இருப்பாங்க. மீதி 3 நாள் வந்து கட்சி நிர்வாகிகள் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன பேச போகிறாரு இவர்? ஏற்கனவே இவர்கிட்ட வந்து அதிகபட்சமாக எம்எல்ஏக்கள் ஒரு 30-32 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், அதை வச்சு இன்னுமே அவர் வந்து ஏன் கட்சியை உடைக்கிறாரு ஏக்நாத் ஷிண்டே அப்படி இப்படின்லாம் சொல்லும்போது, இல்லை நான் அதிமுகக்காரன், எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் நான் கிணத்துல குதிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறவர் இன்னும் கட்சியை வந்து உடைக்கவே இல்லையே என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சியை உடைச்சா அது பெரிய ஆபத்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வேலுமணியை கூப்பிட்டு அடிக்கடி வந்து கண்காணிக்கிறாரு, வேலுமணியை தான் கூடையே வச்சுக்கிறாரு. எங்கேயுமே அவர் யார் யாரை போய் பார்க்குறாரு, யாரோட பேசுகிறாரு, என்னென்ன பேசுகிறாரு, அது எல்லாமே அவருக்கு உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ வேலுமணியை பக்கத்துலேயே வச்சுக்கிறாரு, அதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. நீ எங்கேயுமே போகாத, என் கூட இரு, நீ எங்கே போனாலும் எனக்கு பயமாக இருக்குது, கட்சியை உடச்சிடுவியோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வேலுமணி வந்து, நான் அப்படிப்பட்ட நபர் கிடையாது, உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லிகிட்டு இருக்கார். இந்த கல்யாணம் நடக்குதுல்ல, இந்த விஷயத்தில் தான் மாவட்ட நிர்வாகிகளோட வேலுமணி தரப்பு ஆலோசனை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிக முக்கியமாக வேலுமணிக்கு வந்து ரொம்ப வந்து சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு அன்பரசன் தான். ஏன் நம்ம ஆள் வேலுமணி வந்து முதலமைச்சர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் வந்து பேசியிருக்கிறாரு. அவரும் நிறைய இடங்களில் நிறைய நிர்வாகிகள்கிட்ட பேசியிருக்காங்க. எடப்பாடியை விட கொஞ்சம் ஆளுமை மிக்கவர் வேலுமணி தான், ஏன் அவரை நீங்கள் நம்ம முதலமைச்சர் வேட்பாளராக அறிமுகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவரும் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த கல்யாணம் வருது. சரி, இவங்க இந்த கல்யாணத்துக்கு சமையல்காரர் யாரை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் இருக்கிற பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி வீட்டு கல்யாணம் ஒன்று மிக பிரம்மாண்டமாக மதுரையில் நடந்துச்சு. கறி விருந்தெல்லாம் பயங்கரமாக போட்டு அமகாலம் பண்ணிட்டாங்க. அந்த வீட்டு கல்யாணம் விருந்து பண்ணார்ல, அவரை வந்து அமைச்சர் மூர்த்தி மூலமாக இங்கே வந்து வேலுமணி வந்து அவருடைய கல்யாணத்துக்கு சமைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ பாருங்கள், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெருசாக வந்து வெளியே பகை காட்டுகிற மாதிரி காட்டுகிறாங்களோ இல்லையா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பெருசாக வந்து இவங்க வந்து திமுகவை எதிர்த்தெல்லாம் போராட போகிறதில்ல, திமுகவை எதிர்த்து அவங்க பெருசாக ஒன்றும் செய்ய போகிறதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதை தாண்டி இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து வேலுமணி சில முக்கியமான முடிவுகள் எடுப்பார். பாஜக அதுக்காக தான் சில சிக்னல் கொடுக்காமல் இருக்கிறாங்க வேலுமணிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒத்துவரலைனா அவரை நகர்த்தி விட்றதுக்கான முயற்சியும் நடக்குது. அதுக்கான ஆயத்த பணிகளை எல்லாத்தையுமே அவர் வேலுமணி பண்ணிகிட்டே இருக்கார். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வேலுமணி போய் ஓபிஎஸ்ஸை தனியாக சந்தித்து பேசியிருக்கிறாரு. ஒருவேளை அவர் வந்து சொல்லியிருப்பார், அண்ணன் பையன் கல்யாணத்துக்காக நான் பத்திரிக்கை வைக்க போனேன் அப்படிங்கிற காரணம்லாம் சொல்லியிருப்பார். இதை தாண்டி வந்து வேலுமணி சசிகலாவையும் சந்திச்சிருக்கிறார் தனிப்பட்ட முறையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜக மேலிடம் வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்கள்ட்ட எல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அண்ணாமலை மூலமாக இந்த பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க கேட்குற தொகுதியெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. சசிகலா மூலமாக திரும்பவும் வேலுமணி இந்த சைடு எடப்பாடி டீம்லேருந்து வேலுமணியை கொண்டு வந்துட்டு எல்லாத்தையுமே அவங்களுக்கு சாதகமான எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட வேலுமணி ஆதரிக்கிற ஒரு 30-35 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே கொண்டாந்து அப்படியே ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இவங்க எல்லாத்தையுமே ஒன்றிணைஞ்சு ஒரு ஒன்றிணைந்த அதிமுகவை வந்து பாஜக உருவாக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டும் எல்லாத்துக்குமே இருக்குது. அதெல்லாம் பயந்துட்டு தான் எடப்பாடி பழனிசாமி இன்ன வரைக்குமே வந்து பாஜகவை எதிர்த்து பேசுகிறதுக்கு பயப்படுறாரு, தயக்கம் கட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா பாஜகவை எதிர்க்கிறோம், பாஜகவை விட்டு நம்ம வெளியே வரோம், சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு போயிடுச்சு, அதை தக்க வைக்கணும்னா நம்ம பாஜக எதிர்ப்பு மனநிலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாஜகவிலையும் சிறுபான்மையினர் அதிக அளவில் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ குறிப்பாக பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு காரணமே கிடையாது. சிறுபான்மையினர் ஓட்டு வந்து பாஜகவும் உழுவாத வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் உழுவ மாட்டேங்குதுன்னா அவருடைய ஆளுமை இல்லாத தான் ஒரு காரணமாக இருக்கலாமே தவிர, அதை தாண்டி வந்து சிறுபான்மையினர் ஓட்டு அதிமுக உழுவாமல் இருக்கிற காரணம் பாஜக தான் அப்படின்னு சொல்கிற அவர் குற்றச்சாட்டை பாஜக மேலிடம் ஏற்றுக்கலை. இருந்தாலும் பாஜக கூட தான் கூட்டணி வைக்கிறதுக்கு முக்கியமான தலைகள் எல்லாமே இருக்கிறாங்க. அண்ணாமலை வந்து பாத யாத்திரிக்கையை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவர் வந்து
கூட்டணி அமைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப சீக்கிரமாக முடிகிறாரு. முடித்த பிறகு தான் திரும்பவும் பாத யாத்திரிக்கையை தோங்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அசைன்மெண்ட்டெல்லாம் நிறைய மாற்றிட்டாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும். எடப்பாடி பழனிசாமியை வந்து ரொம்ப போஸ்ட் பண்ணி கொண்டு போகிறதே இல்லை. பொள்ளாச்சி ஜெயராமன் மூலமாக தொகுதிக்கான ஒரு கோரிக்கைகளை வலியுறுத்துறதுக்காக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துக்கிட்ட நலத்திட்ட உதவிகள் கலந்துக்கிட்ட அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு நாலு பேர் கலந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி ஜெயராமன் மூலமாக ஏதோ ஒரு தூது விட்டுருக்கிறாரு அப்படிங்கிறதும் தெரியுது. ஆனால் அரசியல் ரீதியான சந்திப்பில் எங்கள் தொகுதி பிரச்சனைக்காக நாங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாலும் பாஜக வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை கலட்டணும் அப்படின்னா வேலுமணியோட சகோதர பையன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதிமுகவில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக அது வரைக்கும் வெயிட்டிங் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ துணிச்சலாக செயல்பட போகிறாரு அப்படிங்கிறத தெரியும். ஏன்னா இவங்க தலைமையில் ஒரு பொதுக்குழு கூட்டம் கண்டிப்பாக நடக்கும். பொதுக்குழுவில் செயற்குழு கூட்டம் எல்லாமே நடக்கும். வேலுமணி ஆதரவு இந்த சைடு கிடச்சிது அப்படின்னா ஓபிஎஸ்க்கு, சசிகலாவுக்கு கிடச்சிது அப்படின்னா ஏற்கனவே சசிகலாவோட ஆதரவாளர் தான் வேலுமணி. அதனால் சசிகலா வந்து அவர் தலைமையை பொறுப்பை ஏற்றுக்கிறதுல வந்து அவருக்கு வந்து எந்த விதமான எதிர்ப்பு மனநிலையே கிடையாது அவருக்கு. ஏன்னா சசிகலா மூலமாக தான் இவ்வளோ தூரம் அவருக்கு முன்னுக்கு வந்தார். எல்லாருமே அப்படி தான், சசிகலா மூலமாக தான் எல்லாம் முன்னுக்கு வந்தவங்க. சசிகலா விரோத மனப்பான்மையாக அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே சசிகலா கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனால் கூட அவங்க முதலமைச்சராக நிற்க முடியாது. அவங்க யாராவது ஒருத்தவங்களை தான் முதலமைச்சராக்குவாங்க. அப்போ வேலுமணிக்கான அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. ஓபிஎஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஆனால் வேலுமணி கொடுப்பாங்க. வேலுமணி அதை பயன்படுத்திட்டு அவர் வந்து நிற்பார் அப்படிங்கிற மாதிரி தான், இந்த மாதிரி தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கட்சியோட தலைமை பொறுப்பை வந்து சசிகலா கையில் கொடுத்துட்டு வேலுமணியை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வந்து 2026 சட்டமன்றத்தில் நம்ம நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.